மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபைரி டெல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொதி சோறு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் ரைஸ் வச்சிட போகிறேன். அதுக்கு நான் இங்கே சம்பா அரிசி, ரெட் ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா குக் பண்ணி எடுத்துகிற போகிறேன். அடுத்து நம்ம சைட் டிஷ்ஷஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல கோழி அவரைக்காய் கூட்டு வைக்க போகிறேன். அவரைக்காவை நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிட போகிறேன். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட போகிறேன். அடுத்து மோர் குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு நான் வீட்டிலே செஞ்ச தயிர் 1 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் கூட தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு வாணலி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா அது ஸ்பட்டர் ஆகட்டும். கடுகெல்லாம் நல்லா வெடித்ததும் இதில் நான் கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் இதை நான் அவரைக்காவை ஒரு பேனில் போட்டு வச்சுருக்கேன். அதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதேன். தாளிப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் தேவையான அளவு கொஞ்சம் இந்த அவரைக்காய் வேகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சிட போகிறேன். அவரைக்காய் நல்லா வேகட்டும். இப்போ அதே வாணலியில் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சமாக கடுகு போடுதேன். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் ஒரு காஞ்சி மிளகாயை கட் பண்ணி இதில் போடுறேன். அதுவும் பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்லிட் பண்ணி இதில் போடுறேன். அப்புறமா நல்லா நீட்டு நீட்டாக கட் பண்ண கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டையும் இதில் ஆட் பண்ணுறேன். இது ஃப்ரை ஆனதும் 1/4 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் ஆட் பண்ணுறேன். இப்படி போடுறதுனால இது நல்லா ஃப்ரை ஆகி பைட்டில் கிடைக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் நான் ஒரு 5 சின்ன உள்ளியை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்லா பைட்டில் கிடைக்கணும், அதனால தான் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக ரஃப்பாக சாப் பண்ணி போடுறேன். இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மோரில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். மோரை எப்போவுமே சூடாக்காதீங்க. இது ஒரு நல்ல ப்ரோபயோட்டிக் ஃபுட்டு. சூடாக்குனா அதோடய பாக்டீரியாலாம் செத்து போயிடும். சூடாக்காமல் இந்த தாளிப்பை மட்டும் இந்த மோரில் போட்டால் போதும். இப்போ இந்த தாளிப்பில் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இப்போ இந்த தாளிப்பை நான் இந்த மோரில் கொட்டிட போகிறேன். கொட்டி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். இப்போ நம்மளோட மோர் குழம்பு ரெடி. ஒருவேளை நல்லா புளிப்பான மோர் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அவரைக்காயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிக்சரை ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் நம்மளோட அவரைக்காய் துவரன் ரெடி. அடுத்தது நம்ம பீட்ரூட் மில்க் வெரைட்டி செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக பீட்ரூட் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 சின்ன பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை ஒரு பேனில் ஆயில் ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுறேன். முதல்ல அந்த பச்சை மிளகாய் கறி லீவ்ஸை போடுதேன். அது ஃப்ரை ஆனதும் இந்த பீட்ரூட் உப்பு சேர்த்துருக்கிறது போடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துகிட போகிறேன். அடுத்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பொரிக்க போகிறோம். இதுக்கு நான் வெளமீன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுறேன். 1/2 லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுற போகிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மீனில் தேய்ச்சி அதை 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சிட போகிறோம். மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை நல்லா தேங்காய் எண்ணெயில் 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிற போகிறேன். அடுத்து நம்ம வந்து துவையல் செய்ய போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் 1 மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன். 1 சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு புளி, 1 பச்சை மிளகாய், 4 சின்ன உள்ளி ஆட் பண்ணி கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஆம்லேட் பொரிக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக ஆனியன் எடுத்திருக்கேன். 1 சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு 1 முட்டையை போட்டு நல்லா பீட் பண்ணி பொரிச்சு எடுத்துகிற போகிறேன். இப்போ எல்லா டிஷ்ஷஸையும் நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து நம்ம பொதிய போகிறோம். அதுக்கு வாழை இலையை எடுத்திருக்கேன். இலையை இதை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நல்லா மடக்கும் போது உடையாமல் இருக்கிறதுக்கு நான் லைட்டாக சூடு பண்ணிக்க போகிறேன். லைட்டாக இப்படி தீல காட்டும்போது அது நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆயிரும். உங்களுக்கு விருப்பப்பட்ட கூட்டு சைட் டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள். நான் டிஷ்ஷஸ் எல்லாம் அதனால தான் ஃபுல்லாக காமிக்கலை, சும்மா மேலோட்டமாக தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சோறு, இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம சூடோடையே பேக் பண்ணிடணும். அப்போ தான் இந்த வாழையோட ஃப்ளேவர், அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த சோரில் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேக் பண்ணி ஒரு மினிமம் 2 ஹவர்ஸாவது வைங்க. வச்சதுக்கப்புறம் சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். இந்த ஒரு பேப்பர் விரித்து அதுக்கு மேலே இந்த வாழையில் வச்சு அதில் நான் முதல்ல சோரை வச்சிட போகிறேன். சோரை வச்சு நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போது இந்த சோரை சுற்றி நம்மளோட டிஷ்ஷஸ் ஓனாக வைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச துவையில் வச்சிட போகிறேன். அடுத்து ஒரு நல்ல நார்த்தங்காய் ஊறுகாய் இல்லைனா மாங்காய் ஊறுகாய் வச்சுருங்க. அடுத்து நம்ம செஞ்ச அவரைக்காய் தோரணை வைக்கேன்.
நம்மளோட பீட்ரூட் மிளகு வரட்டியையும் ஒரு சைடில் வைக்கேன். நம்மளோட நல்ல டேஸ்டியான மோர் குழம்பை சென்டரில் ஊற்றிடுதேன். உங்களுக்கு இன்னொரு டிஷ் இருந்தால் அதையும் சைடில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளோட ஆம்லேட்டை ஒரு சைடில் வச்சிருதேன். சோரை விட பெருசாக இருக்குது ஆம்லேட்டு, பரவாயில்ல வைப்போம். இதுக்கு மேலே ஒரு பப்படம் வச்சு கவர் பண்ணிடலாம். பப்படம் கிறிஸ்பியாக இருக்காது, ஆனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு அதை நான் கொஞ்சம் ஷேப் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். பார்த்து பைய பப்படத்தை நம்மளே உடச்சி விட்டுறலாம். எப்படியும் அது உடைய தான் போகுது நம்ம மடக்கும் போது, அதனால் நான் இப்போவே உடச்சி விட்டுறதேன். ஐயோ, பொரிச்ச மீனை மறந்துட்டேன். திரும்ப பொரிச்ச மீனை வச்சுட்டு நான் திரும்ப பேக் பண்ண போகிறேன். பார்த்து பக்குவமாக ஜென்டிலாக அந்த இலை கிழியாமல் உடையாமல் பார்த்து மெதுவாக அதை வந்து பொதிங்க, நல்லா பேக் பண்ணுங்கள். இப்போ இலையை மடக்கிட்டு இப்போ அதை வந்து நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ண போகிறோம். இந்த பொதிச்சோறு நம்ம பேக் பண்ணி மினிமம் 2 hours கழிஞ்சு தான் நம்ம சாப்பிடணும். அதே சமயம் அந்த சோரெல்லாம் சூடாக பேக் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த சூடாக பேக் பண்ணும்போது அந்த வாழை இலையோட எசன்ஸு, அந்த மணம்லாம் நல்லா சோரில் இறங்கி நல்லா சோறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பேக் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்மளோட பொதிச்சோறு ரெடி. மார்னிங் பேக் பண்ணியிருக்கேன், ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மத்தியானம் ஆகிடுச்சு, நம்ம கார்டனுக்கு பிக்னிக் வந்திருக்கோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட கார்டனில் நிறைய ஃப்ரூட்ஸு, நிறைய வெஜிடபிள் செடி கூட, நிறைய ஃப்ளவர்ஸ் செடியும் இருக்குது. நல்ல பார்க் மாதிரி இருக்குது. நம்ம இங்கே வச்சு இந்த பொதிச்சோரை நல்லா டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஓப்பன் பண்ணும்போதே நல்ல மணமாக இருக்குது, நல்ல ஒரு அரோமா வந்திருக்கு. எல்லாத்துக்கும் அந்த மணமும் அந்த சோரில் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பொரிச்ச மீன் எல்லாத்தையும் நான் முதல்ல எடுத்து வச்சது. நம்மளோட பப்படம் பாருங்கள், அந்த கிறிஸ்பினஸ்லாம் போய் ரொம்ப கொவுந்து போய் இருக்குது, ஆனால் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கேயா கொண்டு போகட்டாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கும்போதும் சும்மா காயிலே செஞ்சு வச்சுட்டு மத்தியானம் சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக. நம்ம மனத்துக்கு நம்ம ஜிஞ்சியே ஓடி வந்துட்டான், அவனுக்கு மீன் வேணுமா, அவனுக்கும் நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொடுத்துடலாம். என்னடா ஜிஞ்சி, சாப்பிடு, உனக்கு பிடிச்ச பொரிச்ச மீன் எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிட்டுட்டு. இந்த பொதிச்சோரில் கண்டிப்பாக பொரிச்ச மீனும் முட்டையும் இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.